அருண், இனிமே பயந்தோ ஒரு புண்ணியமும் இல்லை, நடக்க வேண்டியதவா பாப்போம். ஆமா, நம்ம சாகச வீரர்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது. ரூபிணி, அருண் போகாதீங்க, அவர் ஏதாவது செஞ்சிட்டு போறாரு. ரூபிணி சொன்னா கேளு. ஐயோ ரூபிணி, அதுதான் ஓனரா இருக்கணும். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்போம். ராகேஷ் எங்கன்னு கேட்போமா? அது எப்படி அவருக்கு தெரியும்? பொருட்களை பத்தி தான் கேட்கணும்னு டைகர் சொல்லியிருக்காரு. என்ன பயந்துட்டீங்களா? பேயா? பேயும் இல்ல பிசாசும் இல்ல. சும்மா ஹாண்டட் ஹவுஸ் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்கு தான் கஸ்டமர்ஸ்க்கு. சரி வாங்க, என்ன குடிக்கிறீங்க? காஃபி, டீ, ஹார்லிக்ஸ்? வாங்க சொல்றேன். இந்தாங்க குடிங்க. அப்படி பயத்துல உங்க டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா நான் என் டெக்னிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணியிருப்பேனே. வாவ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன் இதெல்லாம் செய்யறீங்க? இப்படி எல்லாம் புதுமையா செய்யலன்னா யார் இந்த கடைக்கு வருவா? இந்த கடையை எங்க அப்பா அம்மா தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் தான் எடுத்து நடத்துறேன். ஆனா பிசினஸ் முன்ன மாதிரி இல்லை. அதனாலதான் இந்த புது முயற்சி. யாராவது கடைக்குள்ள வந்தாங்கன்னாக்கா டோர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். இங்க உள்ள சென்சர்ஸ் எல்லாம் உங்க மூவ்மெண்ட்ஸ ஃபாலோ பண்ணும். நீங்க எங்க போறீங்களோ அங்க உள்ள லைட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபிளிக்கர் ஆகும். அங்க உள்ள சவுண்ட்ஸ் எல்லாம் ப்ளே ஆகும். இத யாராலயே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமா ஆமா, ஆனா இந்த பொருள் எல்லாம் எப்படி பேசிச்சு? அதுவா? அதாவது இந்த கடையை சுத்தி இருக்கிற பொருள்கள் எல்லாம் உண்மையானது இல்ல, அதுல சிலர் வந்து பொய்யானது. அதை நான் தான் பிளான் பண்ண. அதுலயும் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அந்த பொருள்களுக்கு வாய் இருந்தா என்ன பேசுவோம்னு யோசிச்சு நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். எப்படி, நல்லா இருந்துச்சா? பயங்கரமான அறிவு தான். ஆமா, இப்படி எல்லாம் செய்யலனா எப்படி பிசினஸ் பண்றது? இந்த ஹாண்டட் ஹவுஸ் கான்செப்ட் செய்யறதுனால தான் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராங்க. இல்லாட்டி இந்த பழைய பொருள்களை மதிச்சு யார் இங்க வருவா? ஆமாங்க, உண்மைதான். பழசுனாலே ஒன்றும் தெரியாது, ஒன்றுத்துக்கும் பயன் இல்லை அப்படிதான் நினைக்கிறாங்க. அதோட மதிப்பெல்லாம் எங்க தெரியுது? ஆமா, இந்த பழைய பொருள் அப்படி என்னதான் இருக்கு? சொன்னாதானே தெரியும். என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட? இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு நீண்ட வரலாறே இருக்கு. நீ இப்ப கேட்டா கூட ஒவ்வொரு பொருளை பத்தியும் ஒரு நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு நாள் முழுக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல,
நாங்க மூணே மூணு கேள்வி கேக்குறோம். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும். கேள்வி கேட்க போறீங்களா? சரி, யார் கேட்க போறா? நான் நான். சரி, இன்டர்வியூ மாதிரி தானே? கொஞ்சம் இருங்க, சட்டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அம்மா, மேக்கப் டச் அப் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? மேக்கப் டச் அப் எல்லாம் இருக்கு. நீங்க ஏற்கனவே அழகா இருக்கீங்கல்ல. சரி, ஃப்ரேம்ல பாருங்க. சரியா வரேன் நான். அப்படியே பார்க்க அசல் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க. நான் ஒரு தடவை சொன்னா வேணா வேணா, நான் சொல்லல, நீங்களே கேளு. முத கேள்வி, இந்த கடையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிரஷஸான ஐட்டம்னா எதை சொல்வீங்க? யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த நாற்காலி தான், இதுல தான் எங்க அப்பா எப்போதும் உட்காருவாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். என்ன மடி மேல உட்கார வச்சுட்டு நிறைய கதை சொல்வாரு. ஆனா இப்போ அவர் உயிரோட இல்ல. சோ சாரி அங்கிள். ஜப்பானீஸ் ஆக்குபேஷன் கேள்விப்பட்டீங்களா? அந்த டைம்ல பிரிட்டிஷுக்கு ஸ்பையா இருந்தாருன்னு அவரை கைதி பண்ணி கொடுமைப்படுத்தி சாகடிச்சிட்டாங்கன்னு எங்க பாட்டி தான் சொன்னாங்க. அதை பத்தி நினைக்கும் போதெல்லாம் இப்ப கூட என் மனசு ரொம்ப வலிக்கும். ஆமாங்க, சப்பாங்காரன் காலத்துல படாத பாடுல படுத்துனானுங்க. உண்மைதான், இப்போ எங்க அப்பாவோட நினைவா இந்த நாற்காலி மட்டும்தான் இருக்கு. இத பார்க்கும் போது எல்லாம் எங்க அப்பாவோட நினைவு தான் வரும். அவர் எங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ ரெண்டாவது கேள்வி கேளுங்க. ஓகே, அங்க ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கே, அது என்னது? ஓ, அதுக்கு பேரு ட்ரங்க் பெட்டி. அது என்னோட இது இல்ல, அது ஒரு பொண்ணு கொண்டாந்து என்கிட்ட வித்துடுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப பாவம். அந்த பெட்டில தான் அவளுடைய புடவையும் மற்ற பொருள்களையும் வச்சு அதோட அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களாம். அப்போ அந்த பொண்ணுக்கு 19 வயசு தான், ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு என்ன தெரியும்? ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனா இப்போ அவளும் அவளுடைய கணவரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா, அதனாலதான் அந்த பெட்டியை கொண்டாந்து என்கிட்ட வித்துடுச்சு. அதையும் உங்ககிட்ட வந்து வைக்கணும். அவங்க அப்பா அம்மா கொடுத்தது தானே? அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல ரொம்ப வெறுப்பு, அதனாலதான் கல்யாண பொருள்கள் எதுவுமே வேணான்னு என்கிட்ட கொண்டாந்து வித்துடுச்சு. அந்த பொண்ணு அவ கதைய சொல்லி அழுதது இன்னும் என் கண்ணுல நிக்குதுமா. ஐயோ பாவம். அங்கிள், மூணாவது கேள்வி, நீங்க உங்க பழைய நினைவுகளிலேயே வாழ்றதா தோணுதா? இப்ப உள்ள காலகட்டத்துல வாழ தவிக்கிறீங்களா? அது மூணாவது கேள்வி இல்ல, நானாவது கேள்வி. அங்கிள், கொஞ்சம் ஃப்ரேமுக்கு வாங்க. ஓகே. ஓகே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பழைய காசு, பழைய தட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி நான் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. நாம இப்போ இந்த காலத்துல வாழணும்னா முதல்ல முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியணும். உங்ககிட்ட என்ன இருந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சாதான் நீ என்ன இழந்திருக்கன்னு உனக்கு தெரியும். நீ என்ன இழந்திருக்கன்னு உனக்கு தெரிஞ்சாதான் இப்போ உங்ககிட்ட இருக்கிறத நீ இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவ. அதுவும் உண்மைதான் அங்கிள். எதுவும் நிரந்தரம் இல்லை. திரும்ப வருவோம். வாங்க வாங்க, நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்க, பழைய பொருள்களை வாங்க. இந்தாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சுவீனியர், பழைய காயின்ஸ் வச்சுக்கோங்க. சரி, இத வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நான் இத பத்தி கூகுள் பண்ணி படிக்க போறேன்.
நான் இத என் வீட்டு கிச்சன்ல வைக்க போறேன். ரொம்ப ராசியானது. நான் இத வீட்டு ஹால்ல வைக்க போறேன். இத பாக்கும்போதெல்லாம் ஹான்டட் ஹவுஸையே சமாளிச்சிட்டோம். இதெல்லாம் என்னன்னு நினைச்சுக்குவேல்ல. ஓகே சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. மறுபடியும் வரணும். ஓகே. மெசேஜ் வந்திருக்கு. வாழ்த்துக்கள். கொடுத்த வேலையை சரியாக செய்தீர்கள். பழ பொருட்களின் அருமை இனிமேலாவது தெரியட்டும். குறிப்பாக வயதான உங்கள் பாட்டியின் அருமை. நான் வயசான பாட்டியா? ரொம்ப முக்கியம். இவருக்கு எப்படி அதுக்குள்ள அப்டேட்லாம் கிடைக்குது? இது ரொம்ப முக்கியம். ராகேஷ் எங்கே? ராகேஷ் டியூஷன்ல இருந்து வரையில ஏதோ கடைக்கு ஓடிட்டான். இல்லையே. அம்மா, ராகேஷ் டியூஷனுக்கு போயிட்டு இருக்கேல, அவனோட ஹோம்வொர்க் செய்யலன்னு எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டான். ச்சே, ராகேஷ் மேல பழிய போடக்கூடாது. டேய் ராகேஷ், எங்கடா இருக்க? ராகேஷ், ராகேஷ், டேய் ராகேஷ், எங்கடா இருக்க? ராகேஷ், கடிச்சிட்டானா? கடிச்சிட்டானா? இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் பண்றானா. அப்பப்பா, இன்னைக்கு ஒரே நாள்ல கோவம், பயம், நிம்மதின்னு கிட்டத்தட்ட எல்லா உணர்ச்சியும் உணர்ந்த மாதிரி இருக்கு. பாட்டி, உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? நான் உங்களை ரொம்ப அட்மயர் பண்றேன். என்னையவா? ஆமா பாட்டி, இப்படி சின்ன பிள்ளை மாதிரி என் கூட சுத்துறீங்க. இவ்வளவு வருஷம் தனியா தாத்தா இல்லாம அப்பாவை வளர்த்து இப்ப என்ன வளர்த்து, யூ ஆர் ரியலி எ ஸ்ட்ராங் லேடி பாட்டி. ஏ ரூபினி குட்டி, எப்படி எல்லாம் பேசுறது? தேங்க்ஸ் பாட்டி, நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்பதான் நினைச்சு பாக்குறேன். என்னது, ஒரே நாள்ல இப்படி மாறிவிட்டேன்? அங்கிள் சொன்னதுல பாயிண்ட் இருக்கு. ஒவ்வொரு பொருள்களுக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அதை பத்தி நான் நிறைய படிக்க போறேன். அப்படி இந்த ஸ்ட்ராங் லேடிய என்னோட சாகச குழுவில வச்சுக்க போறேன். ஆனா எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போக முடியாது, நான் இப்பயே சொல்லிடுறேன். என்னாலையும் எல்லாத்துக்கும் வர முடியாதா அத்தா? ஏன்னா இந்த பாட்டுக்கு நிறைய வேலை வெயிட்டிங் ஆக்கும். அண்ணே, டேய் எங்கடா இருந்த? டேய் எங்கெல்லாம் தேடுறது? நீ போன் பேசிக்கிட்டு இருந்த, நான் ரவிய பார்த்தேன், அவகிட்ட பேச போனேன், அப்புறம் ஒரு அங்கிள் வந்தாரு, இங்கெல்லாம் விளையாடாதீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா இவ்வளவு நேரம் நீ வீட்டுல தான் இருந்தியா? ஆமா, போர் அடிச்சுது, அதனால தான் உன்ன தேடிக்கிட்டு நான் கீழே வந்தேன். சில் ப்ரோ, சரி இவ்வளோ அன்பா ஹக் பண்றேன்னா உன்னோட சாகச குரூப்ல என்ன சேர்த்துக்கிட்டேன்னு தானே அர்த்தம். ராகேஷ் காணாம போக, ரூபினிக்கு ஸ்க்ரோல் வர,
நம்ம ஒரு பழைய கடையை தேடி போக அது ஹாண்டட் ஹவுஸா மாற அப்பப்பா அந்த ஹாண்டட் ஹவுஸ் எஃபெக்ட்டை நான் மறக்கவே மாட்டேன் ச்சே நான் டியூஷனுக்கு போனதால இதை மிஸ் பண்ணிட்டேன் நாம பயந்து போய் உன்கிட்ட கதையை சொன்னா மிஸ் பண்ணிட்டேங்கிற நம்ம சாகச கிளப் மெம்பர்ஸ் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும் இருந்தாலும் யார் இந்த டைகர் ஏன் இப்படி செய்றாரு வேலை இல்ல ரொம்ப ஃப்ரீயா இருப்பார் போல இவர் யாருன்னு தெரியாம என் தலைய வெடிச்சிடும் போல இருக்கு நம்ம கிட்ட என்ன க்ளூஸ் இருக்கு அத மொத பாப்போம் சீக்கிரம் தரேன் அந்த பேஜர் ஞாபகம் இருக்கா அது அந்த காலத்து டிவைஸ் அப்படினா டைகர் யங்கானால இருக்க முடியாது அங்கிள் சாலி நீங்க எங்க எப்படி நீங்க நினைக்கிற மாதிரி இது விளையாடுற விஷயம் இல்ல சக்தி வாய்ந்த ஒரு பாம் தப்பா இந்த பட்டன் அமுக்கினாலும் அது வெடிச்சிரும் இத உடனே நான் பாம் ஸ்குவாட் கிட்ட எடுத்து போறேன் ஓகே ஏன் சாலியே இருக்க முடியாது முடியாது அவர்தான் மலேசியா போயிட்டாரே அவர் ஏன் பேஜர் பாம் ஆக்டிவேட்டர்னு போய் சொல்லணும் அந்த பார்க்கல ஏன் வந்து உட்காரணும் அவர் ஏன் ஹெட்போன்ஸ் போட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி நடிக்கணும் கோஇன்சிடென்ஸா இருக்கலாமே சார்லி டைகரா கூட இருக்கலாமே நாட் பாசிபிள் சார்லி இப்ப பிக்சர்லயே இல்ல ஆனா நம்ம பொருட்கள் இன்னும் காணாம போயிட்டு இருக்கு சார்லியால எப்படி க்ளூஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ண முடிஞ்சிச்சு ஆமா பைசிக்கிள் காணா போயிருச்சு வீட்டுக்குள்ள நகையோ லேப்டாப்போ காணா போயிருச்சு ஒருவேளை நம்ம இல்லாதப்போ ஜாமான வந்து எடுத்திருக்கலாம்ல நோ அப்படியே இருந்தாலும் பாட்டி கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பாங்க இத நாம இப்படி டீல் பண்ண முடியாது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தான் போகணும் இவர்தான் நம்ம இரண்டாவது சஸ்பெக்ட் வீரண்ணன் இவரை சந்தேகப்படுறீங்களா வேலைன்னு வந்துட்டா அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் நல்லது எஸ் நம்ம இமோஷன்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது எஸ் வீரண்ணன் பத்தி சந்தேகப்பட என்ன இருக்கு இவர் ஏன் நம்ம கிளப் ஹவுஸ் செட்டப் பண்ண உதவி செஞ்சாரு ஏன் நானா ஹெல்ப் கேட்டேன் அவர் ஹெல்ப் பண்ண ரொம்ப ஆர்வமா இருந்தாரு ஓடி ஓடி வேலை செஞ்சாரு ஒருவேளை நம்ம கூட நெருக்கமா பழகி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாரோ அவர் டைகரா இருக்க முடியாது டைகர் அசிஸ்டன்டா இருக்கலாம் இல்லையா ஐ டோன்ட் திங்க் சோ டைகர் நாம பண்பாடு வரலாறு இதெல்லாம் எம்ஃபசைஸ் பண்றாரு வீரண்ணனோ இந்த கேட்டகரியோ ரொம்ப தூரம் குட் பாயிண்ட் அவர் நமக்கு கிளப் செட்டப் பண்ண பிறகு அவரோட நம்ம அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணல எஸ் வீரண்ணன் டைகரா இருக்க முடியாது நம்ம மூணாவது சஸ்பெக்ட் மிஸ் மீனகா உன் ஃபோன் ஆஃப்ல இருக்கு உன்னை ரீச் பண்ண முடியல இந்த மெசேஜ் பார்த்ததும் உடனே வீட்டுக்கு வா உன் ஃபோன் ஆஃபா இருக்கா இல்ல பேட்டரி லோவா இருந்தது மேபி ஆஃபா இருக்கும் ஆனா இந்த கிட்ஸ் த அக்கவுண்ட் எப்படி அக்காவுக்கு தெரியும் ரூபினி சொந்த அக்கா நீ இடம் கொடுக்காத ஷி குட் பி டைகர்